கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் உயிரை காப்பாற்ற பெற்றோர் போராடி வருகின்றனர். இந்தியாவில் சிகிச்சை வசதி இல்லாத நிலையில் வெளிநாட்டில் சிகிச்சை பெற 24 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் செய்வதறியாது தவிக்கும் தம்பதியர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மழலை குணம் மாறாத வகையில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மருத்துவ செலவுக்காக தவித்து வரும் 4 வயது சிறுவன் இவர்தான். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த செம்மனாம்பதி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விஜய் ரம்யா தம்பதியினர். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு 4 வயதில் உதயதீரன் என்ற மகன் உள்ளார். இந்த நிலையில் குழந்தைக்கு 3 வயதானது முதல் உடலில் சில மாற்றங்கள் இருந்ததாகவும், மற்ற குழந்தைகளைப் போல் இயல்பாக விளையாட முடியாத நிலை காணப்பட்டதாகவும், உட்காருவதற்கும் எழுந்திருப்பதற்கும் சிரமப்பட்டதாகவும் தாய் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மருத்துவமனையை நாடிய போது தங்கள் மகனுக்கு தசைநார் சிதைவு நோய் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும், இந்த நோய்க்கு மருந்து இல்லை எனவும், எத்தனை காலம் வாழ முடியுமோ அதுவரை குழந்தை உயிரோடு இருக்கும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 3 வயசுக்கு மேல இவங்ககிட்ட கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். உட்காரதுல சிரமம், எந்திரிக்கிறதுல சிரமம், நடக்கிறதுல சிரமம்னு கொஞ்சம் சிரமப்பட்டான். நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்தோங்க. டெஸ்ட் எடுக்கும்போது வந்து இவனுக்கு வந்து தசை சிதைவுனார் நோயின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லை, உங்கள் பையன் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான். மகனை காப்பாற்ற ஏதேனும் வழி உள்ளதா என்று ஆராய்ந்த போது நோய்க்கான மருந்து அமெரிக்காவில் உள்ளது என்ற செய்தி இவர்களை ஆறுதலடைய செய்தது. ஆனால் அந்த மருந்தை மற்ற நாடுகளுக்கு அந்த அமெரிக்க நிறுவனம் தர முன்வராததால் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே துபாயில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இந்த நோய்க்கு அமெரிக்காவின் மருந்தை பயன்படுத்தி ஒருவரின் உயிரை காப்பாற்றியதை அறிந்த பெற்றோர் துபாயில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு சென்று தங்கள் மகனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தினர். இதில் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு மருந்தை செலுத்த அந்த நிறுவனம் ஒப்புதல் அளித்தது. ஆனால் மருந்தின் விலை 24 கோடியே 20 லட்சம் ரூபாய் எனவும், 5 வயது நெருங்குவதற்குள் குழந்தைக்கு செலுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தது தம்பதியினருக்கு பேரிடியாக விழுந்தது. அமெரிக்கால வேற நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லி சொன்ன போது ரொம்பவே இதாயிட்டோம். அதுக்கப்புறம் துபாயில அவைலபிளா இருக்குன்னு சொன்னங்காட்டிதான் நாங்க அங்க போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இவனுக்கு எலிஜிபிளா இருக்கன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து 26 கோடின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. எங்க குடும்பமும் அவ்வளவு வசதியா இல்லை. எல்லா பார்க்குறவங்க எங்களுக்கு அரசாங்கமும் பார்க்குற மக்களும் எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா எங்க பையனை நாங்க காப்பாத்தி எங்க கூட வச்சுக்குவோம். விவசாயிகளான தம்பதியினருக்கு மருத்துவ செலவிற்காக 24 கோடி ரூபாய் திரட்டுவது முடியாத காரியம் என்பதால் மருத்துவ அறிக்கையோடு உதவி கேட்டு பல்வேறு மருத்துவமனைகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நாடி வருகின்றனர். பண வசதி உள்ளவர்கள் கூட அவ்வளவு எளிதாக திரட்ட முடியாத அளவு பணத்தை சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியினர் திரட்டுவது சாத்தியம் இல்லை என்ற நிலையில் அரசும் தொண்டு நிறுவனங்களும் சிறுவனின் உயிரை காப்பாற்ற நிதி உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது.